நமஸ்காரம். நாம் சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம் பணம். அதே போல சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம் கர்மங்கள். இவ்விரண்டுக்கும் உண்டான ஒற்றுமை வேற்றுமைகள், இது ஒரு வேடிக்கையான ஒப்புமை வேற்றுமை. பணமும் பண்ட பரிமாற்றத்துக்கு ஒரு கருவி. இங்கு சம்பாதிக்கிறோம், அங்கு செலவழிக்கிறோம், அதை கொடுத்தால் பண்டம் கிடைக்கும். பணத்தை வைத்துக் கொண்டு குளிக்கவும் முடியாது, உணவருந்தவும் முடியாது, படுக்கவும் முடியாது, எதுவும் முடியாது. ஆனால் அதை வைத்துக் கொண்டு உணவு வாங்கலாம், வீடு கட்டலாம், துணிமணி வாங்கி போட்டுக்கொள்ளலாம். அப்ப அது பண்டமாற்றுக்குண்டான ஒரு கருவி. ஓடி ஆடி சம்பாதிக்க வேண்டும், பணம் கைக்கு வரும், அதை வேறொரு விஷயத்துக்காக செலவழிப்போம், சந்தோஷமாக இருப்போம். அப்ப அது இடைப்பட்ட ஒரு கருவி. அதே போல் அது ஒருவரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போய்கொண்டே இருக்கும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல முதலாளி இடத்துல பணம் இருக்கும், அது அவர் எங்கு விற்பனை செய்திருக்கிறாரோ அவர்கள் அவர் கொடுப்பார்கள், அவர் நமக்கு சம்பளம் கொடுப்பார். நாம் உடனே காய்கறி, அரிசி, பருப்பு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ரெண்ட்டு என்று கட்டுவோம். அவருடனே அவர் வீட்டுக்கு வேண்டியதை வாங்கி கொள்வார். இப்படியே அந்த பணம் சுத்தி சுத்தி வரும். அது எதுக்கு கையால் கொடுத்து சுத்த வேண்டும் என்றுதான், இன்னைக்கு எல்லாம் பேங்க் மூலமாகவே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். கண்ணாலேயே பணத்தை பார்க்க வேண்டாம், நல்லதாக போயிடு. அப்பதான் பணத்தை பத்தின உண்மையே தெரிகிறது. இது கருவி, மாறிக்கொண்டே இருக்கும், ஆள் மாறும். இதை வைத்துக் கொண்டுதான் ஏதானும் செய்து சந்தோஷப்படலாம். அதே போல கர்மங்கள். கர்மம் என்று நடுவில் எதற்கொன்று, அது ஒரு கருவி. அதை வைத்துக் கொண்டுதான் இன்னொன்று, நான் ஒரு நல்ல செய்தியை செய்தால் புண்ணியம் கிடைக்கும். புண்ணியங்கிறத வைத்துக் கொண்டு என்ன, அந்த புண்ணியத்தினால் இன்பத்தை அனுபவிக்கலாம். அது நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நல்ல குடும்பம், அதே போல இருக்கிற இன்பங்கள். அதனால் ஒரு புறம் நல்ல செயல்களை செய்கிறேன், அதனால் புண்ணியம் வருகிறது. எப்படி உழைத்து பணம் சம்பாதித்தா போலே, பணத்தை வைத்துக் கொண்டு வேற ஏதோ வாங்குகிறேன், புண்ணியத்தை வைத்துக் கொண்டு வேற இன்பத்தை அனுபவிக்கிறேன். அதே போல இப்ப இன்னொன்று பார்க்க வேண்டியதுதான் மிக முக்கியமானது. ஒருத்தர் கொள்முதல் பண்ணுகிறார்னு சொன்னால் அது மற்றொருத்தருக்கு விற்பனை. இதனே உலகத்தில் பணத்துக்கு வழக்கம். நான் ஒன்னு போய் கொள்முதல் பர்ச்சேஸ் பண்றேன்னால் அது இன்னொருத்தருக்கு விற்பனையாக இருக்கும். நான் செலவழித்தால்தான் இன்னொருத்தருக்கு விற்பனை. நான் ஒரு வேஷ்டி வாங்க போனால் பணத்தை கொடுக்கணும், செலவழிக்கணும், அவருக்கு பணம் வரும். அப்ப என் செலவு அவருக்கு வரும்படி, அவருக்கு செலவு அவர் கையில் இருந்த வேட்டி என்னிடத்தில் வந்துவிடும். இப்படிதான் பணம். ஒருத்தருக்கு ப்ராஃபிட் வந்ததுனால் இன்னொருத்தருக்கு நஷ்டம் வரலாம், லாபம் நஷ்டம். இப்ப எனக்கு இந்த கான்ட்ராக்ட் போய்விட்டது, நஷ்டம். அந்த கான்ட்ராக்ட் இன்னொரு கிடைச்சா லாபம். சில சமயம் கான்ட்ராக்ட் கிடைத்ததுனாலே நஷ்டம், கிடைக்காமல் இருக்கவே லாபம் என்று கூட ஆகிவிடலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒன்று போச்சிருந்தால் அந்த பணம் மற்றொரு இடத்தில் செல்லுகிறது, சுத்தி சுத்தியும் வரும். ஆனால் கர்மத்தில் எப்படி என்றால், நான் இப்போ ஒருத்தரை திட்டி விடுகிறேன், ஏசி விடுகிறேன், அபசாரப்படுகிறேன், உடனே எனக்கு பாவம் வந்துவிடும். சரி, எனக்கு எப்போ பாவம் வந்ததோ அப்போ அவருக்கு புண்ணியம் வருமானா, வராது. எனக்கு செலவுன்னு இருந்தால் இன்னொருத்தருக்கு வரவா இருக்கணுமே. அதுபோல இப்ப எனக்கு இங்க வரவு, பாவம் வரவு, அவரிடத்துல தப்பு பண்ண எனக்கு பாவம் வந்தது. அப்ப அவருக்கு ஏதான வரவு உண்டானால் கிடையாது, அவர் நான் ஏசியதாலே வருத்தப்பட்டு அந்த வருத்தம் என்பது துன்பம், அவர் செய்த பாவத்தை கழிக்கிறார், இதுதான் அவருக்கு லாபம். அப்ப என்ன ஆயிற்று, ஒருத்தர் பாவத்தை செலவழித்தார், அந்த பாவத்தை நான் சம்பாதித்துக் கொண்டேன்.
நான் அவரை ஏசினபடியால் அவர் அதை செலவழித்து விட்டார், அவருக்கு பாவம் குறைகிறது. ஒருத்தருக்கு நஷ்டம்னா இன்னொருக்கு லாபம். ஆனால் ஐயோ, இங்க அவருக்கு பாவம் நஷ்டமாயிட்டு எனக்கு அது வரவாகிவிட்டது. இதே போலதான் பணத்திலும், இன்னத்துக்கு பர்ச்சேஸ்னா அவருக்கு சேல்ஸ், இன்னதுக்கு ப்ராஃபிட்னா இன்னொருத்தருக்கு லாஸ், ஒருத்தருக்கு செலவுன்னா இன்னொருத்தருக்கு வரவு. அது எப்படியும் வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு விதம் பார்ப்போம். புண்ணியத்தில் அதே போல, நான் மரம் நட்டேன், குளம் வெட்டினேன், தான தர்மங்களை செய்தேன், இதனால் புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணியத்தை வைத்துக் கொண்டு நான் இந்த லோகத்திலும் அனுபவிக்கலாம், சொர்க்கத்துக்கும் போகலாம், எங்கும் போகலாம். ஆனால் நான் இப்ப புண்ணியம் பண்ணி மரம் நட்டதனால் பலருக்கும் பழம் கிடைக்கும், குளம் வெட்டினால் பலருக்கும் தண்ணீர் கிடைக்கும், ஆனால் அவர்களுக்கு புண்ணியமும் வராது பாபமும் வராது. நான் புண்ணியத்தை சம்பாதித்தேன், அப்ப யாருக்கான ஏதாவது இழப்பு இருக்குமானால் ஒன்றும் இல்லை, யாரும் எதுவும் இழக்கப் போவதில்லை. ஆனால் என்னுடைய புண்ணியம் எனக்கு வரும்படி, எனக்கு வரும்படின்னு இருந்தாலே இன்னொருத்தருக்கு செலவா இருக்க வேண்டாமன்னால் யாருக்கும் இல்லை. சரி, நான் புண்ணியம் பண்ணதுக்காக அதை அனுபவிக்கிற யாருக்காவது புண்ணியம் கிடைக்குமானால் அதுவும் கிடைக்காது. இதுதான் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் வேறுபாடு. பாவமாவது ஒருத்தர் ஒருத்தர் இடத்துல தப்பு பண்ணிவிட்டால் அவருக்கு பாவம் வரும், அந்த தப்பால துன்பம் அனுபவித்தவருக்கு பாவம் தொலையும். ஆனால் புண்ணியத்தில் அப்படி இருக்குமான்னு பார்த்தால் அவரவருக்கு அது கிட்டும். இதனால் இன்னொருத்தருக்கு புண்ணியம் செலவோ வரவோ அப்படிங்கிறது எங்கும் கண்டதில்லை. இப்படி ஒரு புறம் பணம், ஒரு புறம் புண்ணியம். இதுல என்ன ஒண்ணு, பணத்தை தொட்டு பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம், பாவத்தையோ புண்ணியத்தையோ தொடவும் முடியாது, கண்ணால் பார்க்கவும் முடியாது. ஆனால் சுத்தி கொண்டே இருக்கும். ரெண்டு இடத்துலையும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதிகமாக போனால் ரெண்டுமே ஆபத்து. புண்ணியம் அதிகமானாலும் கஷ்டம் தான், பாவம் அதிகமானாலும் கஷ்டம், பணம் அதிகமானாலும் கஷ்டம். மற்றொன்று, பணத்தை நிறைய செலவழித்து, அதாவது தர்மம் பண்ணி தானம் பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கலாம். அப்ப பணத்தால், பணத்தை செலவழிப்பதால் புண்ணியம் சம்பாதிக்கலாம், பணத்தை சம்பாதிப்பதால் புண்ணியம் சம்பாதிக்க முடியாது. அதே பணத்தை தீய வழியில் செலவழித்தாலோ, பணத்தை தீய வழியில் சம்பாதித்தாலோ பாவம் வந்துவிடும். அது ரெண்டுமே வரும். அப்ப பணத்தால் புண்ணிய பாவம் தெரிகிறது, புண்ணிய பாபத்தால் பணம் வருமானால் இருக்குமே. சிறந்த புண்ணியசாலியாக இருந்தால் அவன் எளிதில் பணம் சம்பாதிப்பவனாக இருக்கலாம், பணக்காரனாகவே பிறக்கலாம், பணமுடையவனாக வாழலாம். அதனால இந்த ரெண்டும் ஒன்னுக்கொன்னு சம்பாதித்துக் கொள்ளலாம். பணத்தால் கர்மமும், கர்மத்தால் பணமும். இப்படி பல விதங்களில் தொடர்பு பட்டிருக்கின்றன இந்த பணமும் கர்மமும். ரெண்டு இடத்துலையுமே அதிஜாகிரதையாக இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.